श्रीमते श्री वराह महादेशिगाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाज नमः। श्रीमते निगमांत महादेशिगाज नमः। श्रीमते भवदेवाश्रहाराज महादेशिगाज नमः। श्रीमते वगडभूषण महागुरवे नमः। श्री तरंग महानंदिनी हेमाब्जनायिका समेतस्ति देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमते निगमांत महादेशिगाज नमः। श्रीमान वेंकटनाथार्य कविधार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीरंडदोप्पुल तिरुवेंकटमुडयान् पारंदच्चोन्न पड़मुझुल ஓரொன்றுதானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகன் தன்னுடைய அவதாரத்திலே நூற்றுக்கும் அதிகமான கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணி நமக்கு உபாய உபயம் எது, யாரு திருவடியை நாம் தொழ வேண்டும், எப்படி சரணாகதி செய்ய வேண்டும், அதன் பலனாக எம்பெருமான் நமக்கு என்ன விஷயம் அனுகிரகம் பண்றான் என்றதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் வழியிலே காட்டி தந்து போனார். சுவாமி கவிதார்க்கிக சிம்மானதாலே சம்ஸ்கிருத பாஷையிலே ஸ்தோத்திரங்கள் பல அனுகிரகம் பண்ணியிருக்கார். பொதுவா எல்லாரும் பெருமாளை பத்தி பாடி பெருமாளை பத்தி பாடி அவன்தான் ஜெகத்காரணன் அப்படின்னு சொல்லி அவன் திருவடியை தான் நான் பற்றணும்னு சொல்லி கிரந்தங்கள்லாம் அவதாரம் ஆயிருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் பாஷிகார் வழியிலே சென்று ஒரு புருஷகாரம் யார் செய்ய வேண்டும் என்று நாம் சொன்னா பிராட்டி நமக்கு பண்ண வேண்டும் சொல்லி சரணாகதி பண்ணி நமக்கு காட்டினர். அதே ரீதியிலே சுவாமி தேசிகனும் பெரிய பிராட்டியார் விஷயமாக நமக்கு ஸ்ரீஸ்ருதி என்ற அற்புதமான ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார். எல்லாரும் பெருமாளத்தான பாடுவா, இவர் என்ன பிராட்டி பாடியிருக்கார் அப்படின்னா பிராட்டியும் ஜகத்துக்கு காரணம், எம்பெருமான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றான் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கிய காரணம் பெரிய பிராட்டியார் அப்படின்னு நிர்வாகம் பண்றார். இதுல இந்த ஸ்ரீஸ்ருதியானது 25 ஸ்லோகங்கள் கொண்டது. முதல்ல சுவாமி பெரிய பிராட்டியாரை சரண் அடைகிறார். துவாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு உன்னுடைய திருவடியை சரண் புகுந்தேன், உன்னை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு புகலிடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க காட்டுறார். அடுத்தது அந்த பிராட்டியினுடைய அவதார வைபவங்கள், பிராட்டி எங்கு அவதாரம் பண்ணாள், அவருடைய காந்தி என்ன, காருண்யம் என்ன அப்படி என்றெல்லாம் இந்த ஸ்ரீஸ்ருதியிலே சுவாமி தேசிகன் அற்புதமாக நமக்கு காட்டுறார். அது மட்டுமல்ல, இந்த ஜகத்துக்கான காரணம் பெருமாள் மட்டுமில்லை, பிராட்டியும் சேர்ந்தே காரணம். காரண காரியங்கள் இவா ரெண்டு பேரும் சேர்ந்த விஷயம். பிராட்டியை தனிச்சு பிரான் இல்லை, பிரான தனிச்சு பிராட்டி இல்லை அப்படியேண்டு காரணனும் காவலருமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதனான நாரணனுக்கு நான்
அடிமையெல்லாம் அப்படின்னு அந்த அமிர்தாஸ்வாதினி பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வைக்கிறார் சுவாமி தேசிகன். ஜகத்துக்கு அவளும் காரணம், இவளுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்ட்டும் இந்த ஸ்துதியிலே அனுகிரகம் பண்ணார். அடுத்தது திருநாமங்களுடைய பிரபாவங்கள், அதையும் நமக்கு கிருபையா அனுகிரகம் பண்ணியாரு சுவாமி தேசிகன். சரி, ஜகத்காரணத்துவம் ஆச்சு, அவதார விசேஷம் ஆச்சு, நாம வைபவம் பிரபாவம் ஆச்சு அப்படின்னா குணங்கள் எப்படி பிராட்டிக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் எண்ணற்ற குணங்கள். எப்படி எம்பெருமானுக்கு எண்ணற்ற குணங்கள் இருக்கோ, எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ, கல்யாண குணகணாம்னு சொன்னா பெருமாள், அதே போலவே இந்த பிற பிராட்டியாருக்கும் எண்ணற்ற குணங்கள் இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். என் பெருக்கண்ணலத்து ஒன் பொருள் ஈரில வன் புகழ் நாரணன் தின் கடல் சேரேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதித்த விஷயம். குணமானது ஒன்னு ரெண்டு மூணுன்னு இல்லை, எதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்ற மாதிரி உபநிடத்து சொல்ல சொல்ல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் வளர்ந்துண்டு போயிண்டே இருக்கும். அது என்னதான் என்று எம்பெருமானுக்கும் தெரியாது, ஏன்னா தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு ஆழ்வார் வாக்கு இருக்கு. இப்படியானது எம்பெருமானை போலவே நமது பெரிய பிராட்டியாருக்கும் எண்ணற்ற கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இங்கே அற்புதமாக சாதிக்கிறார். சரி, குணங்கள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா ஏன் ரூபங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுற. பிராட்டியுடைய ரூபாதிகள், அதை கொண்டு நமக்கு அற்புதமாக சாதிக்கிறார். பிராட்டி இல்லைன்னா பிரான் இல்லைன்னு காட்டுற. மாதரம் வினா காகதிகி பிரஜாயாக அப்படின்ற, ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் அப்படின்னு வேத வாக்கியத்தை எடுத்து இங்கே நிரூபிச்சாருது. சரி, ரூபம் சொல்லியாச்சு, ஐஸ்வர்ய கைவல்யம். ஐஸ்வர்யம் என்ன? லோகத்தினுடைய பணப்பெட்டியே பிராட்டி தான், அவகிட்ட தான் எல்லாம் இருக்கு. அவள் அனுமதி தந்தாதான் நமக்கு ஒரு திருப்தம் கிடைக்கும். ஸ்ரீனா செல்வம் அர்த்தம். இந்த ஸ்ரீ இல்லாத வெறும் விஷயம் நமக்கு உபயோகப்படாது. வெறும் நாராயணன் நமக்கு வேணும்னா இல்லை சுவாமி எனக்கு வேணாம், அதான் சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். செல்வ நாரணன் ஜண்ட சொல் கேட்டதும் மல்கும் கண்பனே நாடுவன் மாயமே அப்படின்னு திருவாய் மொழியில. செல்வ நாரணன், செல்வம்னா ஸ்ரீன் அர்த்தம், தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. வெறும் நாரணன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் ஆறுதல்ல சுவாமி, செல்வ நாரணன் சொல்லிட்டா போறும். பிராட்டி சகிதனான நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நம்ம திருநாமத்தை நாம் சொல்லும் போது ஜபிக்கும் போது மல்கும் கண் பணி, கண்ணுல ஜலவரது சுவாமி எனக்கு, அதனாலே உன் சரணல்லால் சரண் இல்லை. ஏக தத்துவமான பிராட்டியும் பிரானும் அவளுடைய திருவடியோட சரணில்லால் நமக்கு வேறு கதி இல்லைன்னு சொல்ற வேலை சுவாமி தேசியலிங்க. ஐஸ்வர்ய கைவல்ய மோக்ஷ பிரதத்வாதிகளை ரொம்ப பறக்க பேசி சுவாமி தேசிகன் இந்த பெரிய பிராட்டியானுடைய கடாட்சங்களை பிரார்த்தனை பண்ணி தம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை பண்ணி அவளுடைய அவள் அனுகிரகித்த ரீதி எந்த வழியிலே இவள் சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணா அப்படின்னு பல ஸ்ருதியோடு இந்த ஸ்ரீஸ்ருதி என்ற ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டுறார். வேதம் அதாவது ஸ்ருதியானது சுத்திகள் எல்லாமே பிராட்டியை இட்டு பரதத்துவ நிர்ணயம் பண்ணிட்டு, அதே போல சுவாமி தேசிகன் இந்த பிராட்டி
அவளுடைய திருவடியானது அந்த செம்பஞ்சு குழம்பின் பிராட்டி திருவடி பட்ட செம்பஞ்சு குழம்பின் அடையாள முத்திரை அந்த வஸ்து அதுதான் பிரம்மம் அப்படின்ற யாருடைய திருமார்பிலே பிராட்டியினுடைய அந்த செம்பஞ்சு குழம்பிலே பட்ட திருவடி அடையாளம் இருக்கோ அவன்தான் பரபிரம் அவன்தான் நாராயணன் அவன்தான் லோகசிருஷ்டி நாயகன் அப்படின்னு அற்புதமா சாதிக்கிறேன். மேலும் சொல்ல போனா பெருமாள் மட்டும் தத்துவம் இல்லை, பெருமாளை தவிர்த்து பிராட்டி மட்டும் தத்துவம் இல்லை, ஏக தத்துவம், ரெண்டு பேரும் சேர்ந்ததே ஏக தத்துவம். ஓர் திவ்ய தம்பதிகள் தான் பரதத்துவம். ஒரு மிதுனமே உத்தேசியம், மிதுனம்னா ரெட்டை நடத்தும், ரெட்டனா ரெண்டு இல்லை, ரெண்டும் சேர்ந்தது ஒன்னா சேர்ந்திருப்பா. அந்த ஓர் திவ்ய தம்பதி தான் இந்த லோகத்துக்கு பரதத்துவம். அந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய ராமானுஜ சுவாமி தேசிக சித்தாந்தத்தினுடைய அடிப்படை அர்த்தம். அதுதான் இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இத்தர கிரந்தங்கள்ல பறக்க பேசியிருக்கார். ஆனா இது பிராட்டிய பத்து விஷயமானதாலே ரொம்ப சொட்டமாக அற்புதமாக சுவாமி தேசிகனதுல சாதிச்சு நமக்கு அனுகிரகம் பண்ற. மொத்தம் 25 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்ரீஸ்ருதி. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு அற்புதமான அர்த்தத்தை வைக்கிறார். பிராட்டியும் லோகத்துக்கு காரணத்துவம், பிராட்டியினுடைய நாம பிரபாவம், ரூபங்கள், குணாதிசயங்கள், திரு கல்யாண குணங்கள், ஐஸ்வர்யம் எப்படி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதிலே சுவாமி தேசிகனிடத்திலே அண்டி வந்த ஒரு பிரம்மச்சாரிக்கு எப்படி சுவாமி தேசிகன் திருவாக்க கொண்டு பிராட்டியார் தனத்தை வருஷித்தால் என்றதையும் சுவாமி தேசிகன் இந்த அற்புதமாக இந்த ஸ்ரீஸ்ருதியிலே நமக்கு காட்டுற. ஏன்னா பிராட்டி இல்லாத புருஷன் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு தர்ம காரியம் அனுஷ்டிச்சாலும் யார் அனுஷ்டிக்கிறாரோ அவ பிராட்டி பக்கத்தை இருக்கணும். அதான் ஜனகர் சாதிச்ச பெருமாள் இடத்துல, ஹே ராமா இயம் சீதா மம சுதா சகதன்ம சரீதவ அப்படின்னு சாதிச்ச சீதா கல்யாணத்தின் போது. என்னன்னா, ஹே ராமா இங்க பாரு, இவள் என் பெண் சீத, உன்னுடைய தர்மானுஷ்டானத்துக்கு இவள் ஹேத்துவானவள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் ஒரு தர்மானுஷ்டானம் பண்றான், ஒரு யஜ்யாகம் பண்றான், தர்ம காரியங்கள் பண்றான், சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மாவை அனுஷ்டிக்கும் போது அவனுக்கு கூட சகதர்ம சாரியா இருப்பவள் யாரு அப்படின்னாக்கா அவனுடைய பத்னி தான் இல்லை. அப்போ பெருமாள் விஷயத்திலையும் இந்த பிராட்டியார் பண்கிற அந்த உபகாரங்கள் இருக்கே அது ரொம்ப மகத்தானது, மகிமா ரொம்ப பெருசு. பெருமாளுடைய வஸ்து தான் இந்த ஜீவாத்மா மொத்த பேர். இந்த அழியாத ஜீவாத்மா பெருமாளுடைய வஸ்து, அவன் போட்ட பிச்சை. இப்போ இவள்கிட்ட இந்த ஜீவனை பெருமாள் திருவடி சேர்த்துக்கணும், இல்லை வைகுண்டத்திலே நிறுத்தி நமக்கு அழிவில்லாத ஆனந்தத்தை அந்தமிலா பேரின்பத்தை அளிக்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய பெரிய பிராட்டி. இதை சுவாமி தேசிகன் தன் திருவாக்கால சாதிக்கிறார். என் உயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு, யானிடவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின் அருளால் பெரும்பூதோடு வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குரத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் என் அமுத திருமகள் என் இவரை முன்னிட்டு. இங்கதான் ஹைலைட். எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சாதிச்சார். இந்த பிராட்டியை முன்னிட்டு ஆச்சாரிய கோட்டி இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும்,
கடைசியில் எங்கே போயிட்டு எந்த இடத்துக்கு லட்சியம், லட்சியமானது பெருமாள் திருவடி. அதுக்கு என்னன்னா பிராட்டி தான் நமக்கு புருஷகாரம் பண்ணி இந்த குழந்தையை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் சொல்லிட்டு கிருபை பண்ணி பெருமாளிடத்தை ஒரு சிபாரிசு பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள். அதனாலே எம்பெருமானை போலவே பிராட்டியும் சர்வசக்திமயம். அவளால் இது ஆகாது, இந்த காரியம் நடக்காதுன்னு எதுவும் எத்தையும் நடத்தக்கூடியவள். அதை நிரூபணம் பண்ணுறதுக்கே சுவாமி தேசிகன் இந்த சீசுதி என்ற பிரத்யேகமான பிராட்டி ஸ்தோத்திரமாக இந்த கிரந்தத்தை நமக்கு அற்புதமாக அனுகிரகம் பண்ணுறார். எத்தனையோ பேர் பிராட்டிக்கு இந்த குணங்கள் கிடையாது, இது பிராட்டியாலே ஆகாது, பெருமாள் மட்டும்தான் ஜகத்காரணன் அப்படின்லாம் சொன்னதுக்கு பதிலாக சுவாமி தேசிகன் இங்கே பெருமாளுக்கு போலவே ஸ்ரீதேவிக்கும் உள்ள விபூதிகளை, அதாவது எங்கும் உள்ள இவள் இருக்கிறாள் எம்பெருமானை போலவே இவளுக்கு சர்வசக்திமயம் உண்டு அப்படின்னு காட்டுறதுக்கு இவளும் வேண்டிட்டெல்லாம் தருங்கோது, வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவள். எப்படி எம்பெருமான் அனுகிரகம் செய்வானோ அதை போலவே இவளுக்கும் அனுகிரகம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் திருவானை நின் திருவானை கண்டாலும் நம்மாழ்வா சாதிச்சர். இவருடைய திருவுக மண்டலத்தின் அசைவை வச்சுதான் பெருமாள் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். எம் பிராட்டியிட்ட திருவானையை எம்பெருமான் நடத்தி கொடுக்கிறான் நமக்கு அப்படின்னு இங்கே வந்து ஸ்பஷ்டமாக சாதிக்கிறாய். இன்னும் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இதில் நிறையா விஷயங்கள் சாஸ்திர விஷயங்களும் எடுத்திருக்க. ஏன்னா ஜகத்காரணம் சொல்லும்போது சீவாச விஷயங்கள் சொல்லியிருக்க சுவாமி தேசிகன். இதில் திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானைப் போலவே இவளுக்கும் உண்டு. ஒரு ஜீவன் மோட்சம் அடையும் போது இவள் புருஷகார பூதையாக இருக்காள். ஒரு ஜீவாத்மாவிடத்துக்கு இவள் ஆறு விதமாக அனுகிரகம் பண்ணுறாள்னு காட்டுறார். அதனாலே சரணம் அகம் பிரபத்யே அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்திலேயே உன் திருவடியை நான் சரணமாக பற்றுகிறேன், எனக்கு வேறு கதி இல்லை அம்மா கதியேதில்லை, நின் அருளல்ல தனக்கு இதய திருநீர்மலை நித்திலத்தோத்தே அப்படின்னு திருமங்கமன்னன் பாசுரம். வேறு கதி எனக்கு இல்லையப்பா அப்படின்னா பெருமாள் தானே சொல்லியிருக்கு பாசுரத்தைன்னா பாஷிகா சாதிச்ச. பெருமாளை சொன்ன விடத்தில் எல்லாவற்றையும் பிராட்டியும் சொல்லிட்டான்னு ஒரு வார்த்தை பாஷிகார் வாக்கு இருக்கு. ஆனால் எங்கெங்கெல்லாம் பெருமாளை பற்றி பேசப்படுகிறதோ அங்கு பிராட்டி இருக்கா, எங்கெங்கெல்லாம் பிராட்டியை பற்றி பேசப்படுகிறதோ அங்கு ஸ்ரீமன் நாராயணன் இருக்க. அதனாலே தத்துவமானது ஒன்று அபிரதட்சித்தமாக இருக்குன்னா பிரிக்க முடியாத வஸ்து இவா ரெண்டு பேர் ஒரு மிதனமே உத்தேசியம் என்று சொல்லப்பட்ட ரெட்டைன்னு சொல்கிறாளே அதுதான் இந்த தத்துவம். இவாளால் இந்த காரியம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. எக்காரத்தையும் சாதிக்கவல்ல சர்வசக்திமயந்தான் இந்த பிரமாணம் பிராட்டியும் செல்வநாரணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நிரூபணம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் தரைக்கற்றார். மேலும் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய விரிவான அர்த்தத்தை இனிவரும் பதிவுகளிலே நாம் கேட்டு ரசிக்க முடியும். அதனால இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் தாயா நட்சத்திரத்தை உத்தேசிச்சு ஆஸ்தியாளுடைய பிரார்த்தனையின் பேரிலும் அந்த தாயாரின் பெருமாளின் ஆச்சாரிய அவர்களின் திருவடி பலத்தினாலே இந்த ஸ்ரீசுதி என்ற சோகத்தை நாம் இனிவரும் நாட்களில் அனுபவித்து மகிழ்வோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.